திருப்பாவை ஏற்றியது ஆண்டாள். பாசுரம் 30. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செஞ்சிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ்மாலை 30 தப்பாமே. இங்கு இப்பரிசுரைப்பார் ஈஇரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். பாடலின் பொருள்: அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை, சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர். திருப்பார்க்கடலை கடைந்த மாதவனாம் கேசவனாம் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனை அழகான பெண்கள் எல்லோரும் சேர்ந்து மனமுருக வேண்டி அவனது அருளை பெறுகின்றனர். அதேபோல ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த பெரியாழ்வாரின் செல்ல மகளான ஆண்டாள் நாச்சியார் நல்கிய இந்த 30 பாவை பாடல்களையும் பாடி வருபவர்கள் சிவந்த கண்களையும் அழகு பொருந்திய முகத்தையும் நீண்ட தோளினையும் உடைய திருமாலின் அருள் பெற்று இந்த பிறவி மட்டுமல்லாமல் அடுத்த பிறவியிலும் இன்புற்று வாழ்வார்கள். இந்த பாசுரத்துடன் திருப்பாவை நிறைவுக்கு வருகிறது. இந்த மார்கழியில் திருப்பாவையை சொன்னவர்கள், கேட்டவர்கள், படித்தவர்கள், எழுதியவர்கள் என்று எல்லாருக்கும் கோதையின் அருளும் கண்ணனின் அருளும் கிடைக்கும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.